எண்ணெய் இல்லை. தலையில வைத்துக் கொள்வதற்கு எண்ணெய் இல்லை. வறுமை வாட்டுகிறது. தலையில பூ வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறேன், அதற்கும் எனக்கு வாய்ப்பில்லை. ஒரு ஜான் பூ வாங்குவதற்கு எனக்கு வாய்ப்பில்லை. எண்ணெய் இல்லை. ஏற்றமும் சூட வகை ஏதும் இல்லை. இந்த நிலையில பெண் கூந்தல் பேன் பிடிக்க மண் மீதில் அவள் என்று சாய்ந்து விட்டார். அவளை இடுகாட்டு கட்டி செல்கிறார்கள். இடுகாட்டு கட்டி செல்கின்ற பொழுது எவ்வளவு ஏழை பணமாக இருந்தாலும் எவ்வளவு இல்லாதவராக இருந்தாலும் அந்த பிணத்தின் மேலே சில பூக்களையாவது போட்டு எடுத்துச் செல்வது மரபு என்ற வழக்கத்தின்படி சில பூக்களை தூவி எடுத்துச் செல்கிறார்கள். கேட்கிறான், வாழ்கின்ற பொழுது அவளை வாழ வைக்க போகிற சமுதாயமே, செத்த பிறகு அவளுக்கு பூ போடுகிறாயே, நீ என்ன சமுதாயமா, ஒழுங்கான சமுதாயமா என்று கேட்கின்ற வேகம் சில வேலைகளில் வரத்தான் செய்யும். அதுபோன்ற கருத்துள்ள செய்திகளை எல்லாம் இந்த 11 நூல்களில் நானும் படித்தேன். என்னுடைய நிலை என்னவாக இருக்க வேண்டும்? 11 நூல்களையும் நான் சொல்லி அவற்றில் இருக்கக்கூடிய கருத்துக்களையும் சிலவற்றையாக சொன்னால்தான் நான் இதை முழுமையாக செய்ததாக பொருளாக. ஒரு ஆசிரியரை சொல்லி ஒரு ஆசிரியரை சொல்லவில்லை என்றால் அது பொருந்தாத ஒரு செய்தியாக இருக்கும்போதுதான். நூல்கள் அனைத்தையும் படித்தேன். தரமுள்ள நூல்கள், உயர்ந்த நூல்கள், அதுவும் மலேசியா சிங்கப்பூரிலிருந்து எழுதிய ஒரு நூலும் இடம்பெற்றிருக்கிறது. அது வாழ்க்கையில வெற்றி கண்ட நெப்போலியன் பெயராலே அமைந்த பெயர் என்றெல்லாம் எண்ணுகின்ற பொழுது அந்த நூலாசிரியர்களை மனமாற பாராட்டுகிறேன். இன்னும் அவர்கள் நிறைய எழுதி எழுதி சமுதாயத்துக்கு உயர்ந்த பலன்களை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த அழைப்பினை இதை பார்த்தால் கீழே ஒரு வேண்டுகோள் என்று போட்டு, எனவே சான்றோர் பெருமக்கள் காலத்தின் அருமையை கவனத்தில் கொண்டு உதவி புரிந்திட வேண்டுகிறேன். ஏனா சொன்னார் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசக்கூடியவர்கள். நான் மேடைகளில் ஏறினால் 3 மணி நேரமும் பேசியது உண்டு, 3 மணித்துளிகளில் பேசியது உண்டு. அது அவர்கள் நாம் மனதிலே கொள்ளுகின்ற அந்த கருத்தின் நிலைக்கு ஏற்பார். ஆபிரகாம் லிங்கனுடைய பேச்சிலேயே சிறந்த பேச்சு, இறந்தவர்களுக்காக போரில் இறந்தவர்களுக்காக ஒரு நினைவு அஞ்சலி செலுத்த வேண்டிய பேச்சு ஜெட்டிஸ்பர்க். அப்ரஹாம் லிங்கன் அட்ரஸ் இன் ஜெட்டிஸ்பர்க் என்று அவனை பேச அழைக்கச் சென்றார்கள். எவ்வளவு நேரம் பேச வேண்டும் என்றார்கள்? 3 மணித்துளி என்று சொன்னார்கள். அப்படியானால் எனக்கு 3 மாதத்துக்கு முன்னாலேயே சொல்லி இருக்க வேண்டும் என்று சொன்னான். சொன்ன பொழுது அவன் சொன்னான், மணிக்கணக்கில் பேச வேண்டுமா, ஒரு 4-5 நிமிஷத்துக்கு சொன்னால் போதும், பேசிவிடுவேன். வாரக்கணக்கிலே சொன்னால் நான் மணிக்கணக்கில் இருந்து நிமிடக்கணக்கு வருவேன். 3 நிமிடத்தில் பேச வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் 3 மாதங்களுக்கு முன்னாலே சொல்ல வேண்டும் என்ற என்ன கருத்து என்று கேட்டால், குறைந்த நேரத்தில் பேசுகின்ற பொழுது அந்த நேரத்துக்குள் சிறந்த கருத்துக்களை சொல்ல வேண்டியது ஒரு பேச்சாளருடைய கடமை என்பதற்காக சொல்லப்பட்ட கருத்து அந்த கருத்து. இங்கே ஒரே ஒன்று, பழைய குரலாக இருந்தாலும் நமக்கு நினைவு வர வேண்டிய குரல், நாய் என ஒன்று போல் காட்டி உயிரும் வாழ் அது உணர்வார் பெரிய. காலையில் எழுந்திருக்கிறார்கள், வீட்டில் ஒரு தாய் கிழிக்கிறார்கள் நாள் காட்டியில். இப்போ அதெல்லாம் போயிட்டு நேரம் பார்க்கறதுக்கோ நாள் பார்க்கறதுக்கோ தாள் கழிக்க வேண்டிய அதிசயமே இல்லை. கையில் இருக்கக்கூடிய செல்லு எடுத்து அழுத்தினா தேதியும் பார்த்துக்கலாம், நாளும் பார்த்துக்கலாம், எல்லாம் பார்த்துக்கலாம். அவர் எழுதின காலத்திலிருந்ததுனால அவர் சொல்லுகிறார், அந்த தேதி கிழிப்பதாக வைத்துக் கொள்ளும். நீங்கள் கிழிக்கிற அந்த குழந்தையை கேட்கிறீர்கள், இன்றைக்கு காலையில் 4 என்ற அந்த தேதி உள்ள தாளை கிழித்திருப்பார். அவனை பார்த்து கேட்கிறோம், தம்பி இனிமேல் அந்த 4 என்ற தேதி உள்ள தாளை உன்னால் கிழிக்க முடியுமா? நம்ம என்ன செய்வது போல இந்த பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் 4ஆம் தேதி வரும் அன்றைக்கு கிழிப்பேன் என்பார். நாம் இன்னொரு படி மேலே போய் பிப்ரவரி 4 என்ற அந்த தாளை இனிமேல கிழிப்பதற்கு வாய்ப்பு உண்டா என்று கேட்டால், இதில் என்னையா ஐயோ, இது 2014வது ஆண்டு 15வது ஆண்டு 16வது ஆண்டு வரைக்கும் நான் அந்த பிப்ரவரி 4 கிழிப்பேமா. அவன் சொல்லிட்டே போறான் தவிர நினைக்கிறதில்லை இது எவ்வளவு பெரிய நாள். அதான் வள்ளுவர் சொல்கிறார், பழைய நாட்களில் மரம் வெட்டி கிடக்கும், வெட்டி கிடத்த மரத்தை அறுப்பார்கள், மேலே ஒருவன் நின்று கொள்வான், கீழே குழி பறித்து கீழே ஒருவன் நின்று கொள்வான், வாழை கம்பத்தை விடவிட கீழும் மேலும் அது போய்கொண்டே இருக்கும், மரம் அறுபட்டு கொண்டே வரைக்கும். அதுபோல தம்பி நாள் என்று நினைக்கிறாயே அது நாள் இல்லை, உன்னுடைய உயிரில் ஒவ்வொரு நாளாக வெட்டப்படுகின்ற செய்தி. எப்படி இந்த மரத்தில் மேலே இருப்பவனை பகல் என்றும்
கீழே இருப்பவனை குழிக்குள் இருப்பதாலே தெரியாத காரணத்தால் இரவு என்று முடித்துக் கொண்டால், மேலே இருப்பவன் பகல், கீழே இருப்பவன் இரவு. அந்த ரம்பத்தை விடவிட ஒரு நாள் போக போக மரம் அறுபட்டு கொண்டே போகிறது. அறுபட்டு கொண்டே போகிற பொழுது மரத்தின் மேலே இருக்கக்கூடிய ரம்பம் தெரியாது, மரத்தின் கீழே இருக்கக்கூடிய ரம்பம் தெரியாது. கண்ணுக்கு தெரியாது மரத்துக்குள்ளே சிக்கி இருக்கிறதே அந்த பகுதி தான் மரத்தை அறுக்கும். ஆகவே உனக்கு கண்ணுக்கு தெரியாது இருந்தாலும் குழந்தைகளே, காலத்தை நீங்கள் பொன்னென போற்றுங்கள் என்ற செய்திகளை எல்லாம் இந்த குழந்தைகளுக்கு நாம் தந்தாதல் வேண்டும். அடுத்து இந்த தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு குறை என்ன என்று கேட்டால், மற்றவர்களை போற்றுவதில் கஞ்சத்தம். பிறரை போற்றுவது என்னவோ தெரியல, ஒரு பெரிய கஞ்சத்தம். மிக நல்ல சாதாரண உயர்ந்த முறையில் போற்றுகிறார்கள், இவர்கள் எத்தனையோ போற்றுகிறார்கள். பல செய்திகள் நம்ம வீட்டிலிருந்து போயிருக்கோம், ஆனால் நாம தான் தமிழன்தான் அதற்கு ஊட்டாக இருந்தான் என்பது நமக்கு தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த கில்லிக்கட்டு விளையாட்டு வச்சு சின்ன குழந்தைங்களை பார்த்தா தரையில் ஒரு குழியை பறிச்சுக்குவான், மேலே ஒரு சல்லி வைப்பான், இப்படி அடிப்பான், அது போகிற அந்த குச்சியை பிடிச்சிட்டா அவன் அவுட். குச்சி பிடிக்காத கீழே போட்டான்னா அந்த குச்சி எடுத்து குழிக்கு பக்கத்தில் எரிஞ்சிட்டான்னா அப்பவும் அவுட். இது என்ன விளையாட்டுங்க? இதை பார்த்த வெள்ளையன் அதை கிரிக்கெட் என்ற ஒரு விளையாட்டாக மாற்றி இன்றைக்கு மனிதனை கோடிக்கணக்காக விளைவிச்சது போல அந்த விளையாட்டு இங்கே தோன்றிய விளையாட்டு நமக்கு தெரியாது. ஏன்னா நம்முடைய பெருமையை நாம் மற்றவர்களை பற்றி சொல்வதில்லை, நம் ஆக்க செய்த கருத்துக்களை மற்றவர்களை பற்றி சொல்வதில்லை. இன்னொன்று சொல்றேன், 1853 ஆண்டு இத்தாலிக்கு பக்கத்தில் பிரான்ஸ் நாட்டு படையும் ஆஸ்திரிய நாட்டு படையும் சான் பிரான்சிஸ்கோ என்ற அந்த ஊரில் சண்டையிட்டது. சண்டையிட்ட பொழுது அப்பொழுதுதான் சண்டையில் ஒரு ஒழுங்கு இருந்தது, காலையில் இத்தனை மணிக்கு தொடங்க வேண்டும், இத்தனை மணிக்கு முடிக்க வேண்டும். மாலை நேரத்தில் அங்கே ஏராளமானவர்கள் கையிழந்து காலிழந்து முனகி கொண்டு நீர் இல்லாமல் வருந்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வழியில் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஒரு வணிகர் பேங்க் அதிகாரி அந்த வழியாக போனவனுக்கு அந்த துன்பங்கள் அவனை ஈர்த்த ஹென்றி டொனால்ட் என்றவனுடைய பெயர் போய் பார்த்தான். உடனே ஊருக்குள்ளே ஓடினான், பலரை அழைத்து வந்தான், நீர் கொடுத்தான், புண்ணை கட்டினான். இவ்வாறாக செய்து பொழுது அவனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது, நாம் இதுபோல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி துன்பப்படுபவர்களுக்கு, போர்களில் எல்லாம் துன்பப்படுபவர்களுக்கு யார் எவர் என்று கருதாமல் போர்க்களத்துக்குள்ளே நுழைந்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வேண்டும் என்று ஒரு நூலையும் எழுதினான். 1864 சுவிட்சர்லாந்தில் ஒரு பெரிய மாநாடு நடந்தது, அதில் ஒரு தீர்மானம் ஏற்றினார்கள். அந்த தீர்மானம் தான் இந்த தீர்மானம், ரெட் கிராஸ். ஐரோப்பிய இருந்த 13 நாடுகள் அதில் கையெழுத்துக்கென ரெட் கிராஸ் தோன்றியது. அதற்கு கொடி என்ன அமைத்தார்கள், சுவிட்சர்லாந்தினுடைய கொடி செவப்பில் மத்தியில் ஒரு கோடு சிலுவை மாதிரி, அந்த நாட்டுக்காரன் செய்த பெருமை என்பதனால வெள்ளை துணியில மத்தியில ஒன்றை ஒன்று கொட்டுவது போல ரெண்டு கோடுகளை போட்டார்கள், ரெட் கிராஸ் என்று அமைத்தார்கள். காலம் செல்ல செல்ல ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய சொல் கூடாது, தமிழுக்கு கொண்டு வர வேண்டும் என்று செஞ்சிலுவை சங்கம் என்று கொண்டு வந்தார்கள். செஞ்சிலுவை சங்கம் என்று கொண்டு வந்தார்கள். கொஞ்ச நாள் ஆச்சு, இது சிலுவை மாதிரி இல்லையே, சிலுவை நெட்டு கோடு, மேலே இருக்கும் கோடு மேலே இருக்கும், ஆகவே சிலுவை என்று சொல்ல முடியாது, ஆகவே ரெட் கிராஸ் என்பதை செஞ்சிலுவை என்று சொல்ல முடியாது. வேற எப்படி சொல்றதுன்னா பழையபடி ரெட் கிராஸ்ல போட்டோம். இப்போ எங்க பாருங்க, ரெட் கிராஸ் இருக்குமே தவிர அதுக்கு ஒரு தமிழ்ச்சல் கண்டுபிடிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை, அதை பற்றிய சிந்தனையும் இல்லை. இன்னொரு நிகழ்ச்சி இங்கே வர்றபோது கூட பார்த்தேன், மேயர் அலுவலகம். மேயர்னா யாரு? மாநகராட்சி தலைவர். அதுக்கு மாநகராட்சி தலைவர் என்பதை கொஞ்சம் சிறப்புப்படுத்த வேண்டும் என்பதற்காக மாநகராட்சி தந்தை என்று வைத்தார்கள். எங்க பார்த்தாலும் மாநகராட்சி தந்தை, மாநகராட்சி தந்தை என்று. ஒருமுறை சா தினேசன் அவர்கள், அவர்களுக்கு தெரியும், அவர் மேயராக இருந்தவர், இன்றைக்கும் சைக்கிள் போகிறார், வாழ தெரியாத ஒரு அரசியல்வாதி அவர். அவர் கூட்டம் நடத்துகிறார், நானும் சென்றிருந்தேன், கலைஞர் அவர்களும் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தார்கள். கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது, வரவேற்பவர் அங்கே இருந்து வரவேற்று சொல்கிறார்களே, அதுபோல மாநகராட்சி தந்தை அவர்களே வணக்கத்துக்குரியது போடுறது ஒரு மாதிரி போடுவார்கள். வணக்கத்துக்குரிய மாநகராட்சி தந்தை அவர்களே,
மனசத்துக்குரிய மாநகராட்சி துணை செஞ்சியவர்களே, கலைஞர் அவர்களே, சிதம்பரம் அவர்களே, இதெல்லாம் சொல்லிக்கொண்டு வேகமாக போனார். கலைஞர் அவர்கள் என்னுடைய காதோடு காதாக கேட்டார், சிதம்பரி தந்தை என்பதற்கு எனக்கு பொருள் புரிகிறது, துணை தந்தை என்றால் யார் என்று கேட்டார். எப்போ மேயருக்கு நீங்க தந்தையில் போட்டீங்களோ டெபுட்டி மேயருக்கு துணை தந்தை என்றுதான் போட வேண்டும். அது அந்த கூட்டம் நான் வெளியில் சொல்ல ஒரே கொல்லனை சிரித்தது. மறுபடியும் தமிழ்ச்சல் கண்டுபிடிக்க வேண்டுமே என்ற எண்ணம் நமக்கு வரவில்லை. திரும்ப பழையபடி மேயர் என்று ஆக்கிவிட்டார். ஆக இது போல இல்லாமல் தமிழ் வளரவும் தமிழ் உயரவும் கூட இந்த சங்கம் நிறைய வேலை செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். எத்தனையோ செய்திகளை நீங்கள் சொல்லலாம், சொல்வது எளிதாக இருக்க வேண்டும், எளிதாக சொல்வதை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்வதை அவர்கள் மனதில் இருத்த வேண்டும். அந்த மனதில் இருத்துவது போல நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன், நாலு கட்சியை காட்டுகிறேன். இந்த நான்கு கட்சியில் உங்களுக்கு எந்த கட்சி தேவையோ அந்த கட்சியை எடுத்துக்கலாம். இந்த கட்சிக்கு வாக்களியுங்கள் என்று நான் கேட்க மாட்டேன். ஏன்னா இங்கே அமெரிக்காவில் இருந்து வந்திருக்கிறார்கள், சிங்கப்பூரில் இருந்து வந்திருக்கிறார்கள். நான் அவர்கள் எல்லாம் கேள்வி கேட்கும் என்று ஆசைப்படுகிறேன். அண்ணா கூட கேட்டார், சிங்கப்பூரில் போய் தமிழ்நாட்டு கட்சிகளுடைய பேச்சும் தமிழ்நாட்டினுடைய செய்தி எதற்காக வரணும்? நாம் வாழ்கிறோம் சிங்கப்பூர் அரசின் கீழே, அந்த நாட்டினுடைய நிலை என்ன, அங்கே நம்முடைய நிலை என்ன, நம்முடைய வாழ்வு உயர்வுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் இப்பொழுது வர வர எழுத ஆரம்பித்திருப்பார்கள். அந்த நாள் செய்தித்தாளை பார்த்தால் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு செய்தியே அந்த 199 இடம்பெற்ற காலமும் உண்டு. வேண்டியதுதான், ஆனால் வேண்டாத ஒரு செய்தி இல்லாமல் நாம் எங்கு வாழ்கிறோமோ அந்த நாட்டுக்கு, அந்த நாட்டு மக்களுக்கு அவர்கள் உயர்வோடு நாம் கலந்து. இங்கே அவர்கள் சொன்னார்கள், அப்துல் கலாம் அவர்கள் அந்த நூலை பற்றி சொன்னார்கள். அவர் ஒரு கல்லூரியிலே பேசினார், கல்லூரி அவர்கள் விளக்கேற்றபடி சொன்னார், விளக்கேற்ற போனார். அவருடைய பேச்சுக்களை கேட்டாவே போதுங்க, வேற ஒன்றும் வேண்டாம், விளக்கேற்ற போனார்கள். போனபோது விளக்கை ஏற்றல நின்றார். மாணவ செல்வங்களே, நன்றாக கவனியுங்கள், இங்கே இருப்பது விளக்கு, இது இந்துக்களுக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இதில் இருக்கக்கூடிய நெருப்பு திரி ஏற்ற வேண்டும். இது நாம் கையில் வைத்திருக்கக்கூடிய மெழுகுவர்த்தி இருக்கிறது, விளக்கு இந்துக்களுக்கு முக்கியமானது. நாம் கையில் வைத்திருக்கக்கூடிய மெழுகுவர்த்தி கிறித்தவர்களுக்கு முக்கியமானது. இந்த திரியை ஏற்றக்கூடிய நான் ஒரு இஸ்லாமியன், இதை விட ஒருமைப்பாடு என்ன வேண்டும் என்று கேட்டேன்.